ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் டைம் நோ நோசி எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொரோனாவில் ஸோ நானும் சேஃபாக இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி எந்த ஒர்க்னாலும் பண்ணுங்க அது பெட்டராக இருக்கும் அண்டு நம்ம இந்த லாக்டவுனில் என்ன சீரியஸாக பார்த்துட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் ஸோ நடுவில் நானும் கொஞ்சம் பிஸியானதுனால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ லாஸ்ட்டாக வீடியோ பண்ணதுலேருந்து எனக்கு வந்த சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வீடியோவோடு போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி நிறைய சஜஷன் வந்திருந்தது ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை போட்ட ட்ரை பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ காமனாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணுற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா லைக் இன்று இந்திய பங்கு சந்தை பத்து சதவீதம் உயர்ந்தது இல்லை பத்து புள்ளிகள் உயர்ந்தது இருபது புள்ளிகள் சரிந்தது இந்த மாதிரி நிறையா நியூஸை வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து வந்துட்டு போயிருக்கோம் ஸோ அதை எப்படி வந்து எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு கூகுளில் போயிட்டு நிஃப்டி அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும் நிஃப்டின்னு சர்ச் பண்ணாலே அங்கே நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு வந்துட்டு கீழே ஒரு வேல்யூ வரும் ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா அதாவது என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் டென் தௌசண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அதாவது ப்ளஸ் டென் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் இன்று பத்து புள்ளிகள் உயர்ந்தது ஸோ இன்னியோட நிலவரம் பார்த்திங்கன்னா பத்து புள்ளிகள் உயர்ந்தது இந்த நிஃப்டி ஃபிஃப்டி தான் மார்க்கெட்டையே டிசைட் பண்ணுது மார்க்கெட் வந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்றதே இந்த நிஃப்டி ஃபிஃப்டி தான் டிசைட் பண்ணுது ஸோ இப்போ பர்சன் வந்து லைக் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு பட் அவருக்கு வந்து எந்த கம்பெனி நல்லா இருக்கும் எந்த கம்பெனி நல்லா இருக்காதுன்னு தெரியல லைட்டாக பயப்படுறாரு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து லாங் டேர்மாக இருக்கும் போது ஒரு பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷேருக்கே அவங்க கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ அவ்வளோ அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஆஃப் தி என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இதுதான் மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்குது இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனியை குறிப்பிட்ட கம்பெனியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ரெக் நான் ரெக்கமெண்ட் சொல்ல முடியாது நான் பார்க்குற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் தான் இந்த மணி கண்ட்ரோலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு அனலைசிஸே அவங்க கொடுத்துருப்பாங்க ஓரளவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரிலையன்ஸை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ரிலையன்ஸ் நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால தான் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கிறேன் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இன்னிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் ருபீஸ் டவுன் ஆயிருக்கு ஸோ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னிக்கான ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ செவன்ட்டி ஒன் ருபீஸ் டவுன் ஆயிருக்கு இப்போ இதுதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இன்னிக்கான ப்ரைஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாச்சு இப்போ இதில் வேறு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்க லைக் இங்கே பாருங்கள் ஸ்வாட் அனலைசிஸ் எஸ்டபிள்யூஓடி ஸ்வாட் அனலைசிஸ் ஸோ இந்த ஸ்வாட் அனலைசிஸை பார்த்துன ஒரு பேசிக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து என்னோட சேனலே ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் இந்த கம்பெனியோட ஸ்வாட் அனாலிசிஸை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த யூ பேராமீட்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் இதில் டூ டேஸ் ஐ இன்றைக்கி அதிகபட்சமாக இந்த ஷேர் வந்து நைன் தௌசண்ட் நைன் செவன்ட்டி எயிட்டுக்கு போயிருக்கு ஓகேங்களா அதேமாரி லோ பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் நைன்ட்டி எயிட் ஸோ ஹை வந்து தௌசண்ட் நைன் செவன்ட்டி எயிட்டுக்கு போயிருக்கு லோ பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்ட்டி எயிட்டுக்கு போயிருக்கு அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோ அதாவது ஃபிஃப்டி டூ வீக் லோனா லாஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸாக இதோட லோவஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் டச் ஆகிருக்கு சப்போஸ் யாரெல்லாம் இந்த லோவஸ்ட்டு ப்ரைஸ் எயிட் சிக்ஸ்டி செவனில் வாங்கியிருந்தாங்களோ இன்றைக்கி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன் டென் பர்சன்டேஜ் அதிகம் ஓகேங்களா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் இன்று நேரத்துக்கு வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஸோ இதுதான் சார்ட் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த சார்ட்டில் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இங்கே கை வச்சிங்கனாலே அந்த மார்க்கிங்ஸ் போகும் ஏப்ரல் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ நாட் எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இருந்திருக்கு ஆனால் இன்னையோடய ப்ரைஸ் பாருங்கள் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ யாரெலாம் ஏப்ரலில் வாங்கியிருந்தாங்களோ வித்தின் த்ரீ மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ராஃபிட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அதெல்லாம் சொல்லலாம் அண்ட் இதில் இருக்குது பாருங்கள் வேல்யூவேஷன் ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட் இந்த ஸ்டாண்ட் லோன்னா என்ன கன்சாலிலேட்டட்னா என்ன அண்ட் இந்த மார்க்கெட் கேபிட்டல்னால் என்ன பிபைஇ ரேஷியோ புக் வேல்யூ டிவிடெண்ட் ஃபேஸ் வேல்யூ இபிஎஸ் இண்டஸ்ட்ரி பிபைஇ இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது எதுக்கு நான் ரிலையன்ஸ் எடுத்தேன்னா ஸோ ரிலையன்ஸில் சொல்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லைக் இப்போ வந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் கிட்டே வந்து காசு வாங்கணும் அப்படின்னா லைக் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அவங்க வந்து ஐபிஓன்றது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது இன்சியல் பப்ளிக் ஆஃபரிங் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்போது மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கி ஃபண்டை ரேஸ் பண்ணி அவங்க கம்பெனியை வந்து ரன் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஐபிஓ இது வந்து ஒன் வே ஆஃப் ரேசிங் ஃபண்ட்ஸ் ஸோ அனதர் வே ஆஃப் ரேசிங் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்பிஓ எஃப்பிஓ அப்படின்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் ஓகேங்களா ஸோ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி மறுபடியும் ஃபண்ட் ரேஸ் பண்ண ஆசைப்படுறாங்க இல்லை ஃபண்ட் ரேஸ் பண்ணணும் அவங்களுக்கு தோணுது அப்படின்னா எஃபிஓ ரிலீஸ் பண்ணி ஃபண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் பண்ணுவாங்க இல்லை இந்த ரெண்டு வகை இல்லாமல் புதுசாக ஒரு வகை பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஸ்யூ ஸோ இந்த ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூவில் தான் வந்து அவங்க ஃபண்டை வந்து ரேஸ் பண்ணி வித்தின் அ ஸ்பான் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸில் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸில் இருந்த அந்த ப்ரைஸ் வந்து இன்றைக்கி தௌசண்ட் எயிட் கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் தான் நடக்கும் ஸோ இந்த கார்பரேட் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் கீழே ஸோ இதில் வந்து இப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டிவிடன்ஸ் போனஸ் ஸ்பிளிட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த ரைட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தெரியுதுங்களா ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ ஃபிஃப்டீன் ப்ரீமியம் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி செவன் அண்ட் எக்ஸ் போனஸ் வந்து மே தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ மே தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செல்லும் ஸோ ரைட்ஸ் இஷ்யூ ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூவில் ஃபண்டு ரேஸ் பண்ண ஒரு கம்பெனின்றது ரிலையன்ஸ் மட்டும்தான் அண்ட் இன்றைக்கி டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் இந்த ஜூலை ஃபிஃப்டீனில் நேற்றுலேருந்து ஜூலை செவன்டீன் அதாவது ஜூலை ஃபோர்டீன்லேருந்து ஜூலை செவன்டீன் வரைக்கும் எஸ் பேங்க் அதாவது நடுவில் வந்து நிறைய பிரச்சனையாச்சு தெரியுங்களா எஸ் பேங்க் வந்து பணத்தை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்துச்சு ஸோ அந்த எஸ் பேங்க்குன்ற வந்து இப்போ எஃபிஓ மூலமாக வந்து பணத்தை வந்து ரேஸ் பண்ணுறாங்க ஃபண்டை வந்து ரேஸ் பண்ணுறாங்க ஸோ அதாவது எஃபிஓ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் இது வந்து இவங்க ரிலையன்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலிமா ஃபண்டை வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐபிஓன்றது பார்த்திங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஒன் டைம் மட்டும்தான் ஐபிஓ ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது மட்டும்தான் ஐபிஓவில் ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும் அண்ட் பேலன்ஸ் எல்லா டைமுமே நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் ஃபண்ட் ரேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் என் நம்பர் ஆஃப் மல்டிப்பல் டைம்ஸ் நம்ம எஃபிஓவில் வந்து ஃபண்ட் ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஐபிஓக்கும் எஃபிஓக்கும் ரைட்ஸ் இஷ்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் இதில் வந்து எஃபிஓக்கும் ரைட்ஸ் இஷூக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த எஃபிஓக்கும் ரைட்ஸ் இஷுக்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடில் பார்த்தீங்கன்னா அதாவது நிஃப்டி வந்து எத்தனை புலிகள் உயர்ந்தது எத்தனை புலிகள் சரிந்தது எப்படி பார்க்கணுன்னு நான் காட்டியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி தேவைப்படுது இப்போ லைக் இப்போ உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இதுலேயே இந்த மணி கண்ட்ரோல் டாட் காம்லேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு வந்துடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்னிக்கான ஷேர் ப்ரைஸ் என்ன இல்லைல்ல பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கான ப்ரைஸஸ் என்ன அது எல்லாம் இதுலேயும் வந்துடும் இன்றைக்கான பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஆறுரூபா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது அதில் ஸ்வாட் அனலைசிஸ் அதோடய ஓவர் வியூஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இருந்து ஸோ இதுவோட ஒரு தனியான ஒரு பங்கோட சார்ட்ஸோ அதோட வால்யூம்ஸோ எப்படி பார்க்கலாம்னு மணிக்கொண்டரில் வந்து நான் காட்டியிருக்கேன் அண்ட் ரெண்டாவது ஐபிஓனா என்ன எஃப்பிஓனா என்ன ரைட்ஸ் இஷோனால் என்ன இது மூணு பேசிக் இம்பார்ட்டண்ட் திங்ஸையுமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ என்னது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபண்ட் ரேஸ் பண்ணோன்னா ஐபிஓ மூலயமா பண்ணலாம் எஃப்இஓனா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் என் நம்பர் ஆஃப் மல்டிபிள் டைம்ஸில் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் போட்டுட்டு ஃபண்ட்ஸை அடிக்கடி ரேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் டைப் என்னதுன்னா ரைட்ஸ் இஷ்யூ ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தும் ஃபண்ட் ரேஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்து ஃபண்டு ரேஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்த்த ஒரு கம்பெனின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எயிட் ஃபார்ட்டி ருபீஸில் இருந்ததை தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வித்தின் அஸ்பேன் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ ரீசண்டாக ஜூலை ஃபோர்டீன்லேருந்து ஜூலை செவன்டீன் வரைக்கும் எஃபிஓவில ஃபண்ட் ரேஸ் பண்ணுற கம்பெனி பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் ஸோ இந்த எஃபிஓக்கும் ரைட்ஸ் இசைவே இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ புரியலைனா ஒன் செகண்ட் மறுபடியும் கேட்டு பாருங்க நான் முடிஞ்ச அளவு பேசிக்காக தெளிவாக சொல்லியிருக்கேன் புரியும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் நான் நெக்ஸ்ட் டூடில் நான் பார்க்குறேன்